கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பண்டிகை காலங்கள், ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஒருவேளை ட்ரெஸ் எடுக்க என்கிட்ட பணம் இல்லை பிரதர்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இயேசுவே, என் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி ட்ரெஸ் எடுக்க, பண்டிகை சந்தோஷமாக கொண்டாட, கடன்காரனுடைய பணத்தை எல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு கடன் இல்லாமல் பண்டிகையை கொண்டாட ஆண்டவரிடத்தில் மன்றாடி உங்களுக்காக நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறேன். அப்படியே நடக்கட்டும், சரியா? சரி, இந்த டிசம்பர் மாதம் 16 ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை நமக்கு வச்சிருக்கிறாரு வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவரை தேடுறது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரை தேடனா கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். ஆண்டவரை தேடனா ஆண்டவரையும் கண்டுபிடிக்கலாம். காணாம போன பொருள்களையும் செல்வங்களையும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் அதில் இருக்கிற ஒரு ரகசியம். நிறைய பேர் காதிலேருந்து கம்மலை கழட்டி வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரில. அப்படியே ஒரு வளையலை கழட்டி வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரில. வீட்டில் ஏ கொல்ல போகுது எனக்கு அப்படின்னு எல்லாம் சிலர் யோசித்துட்டே இருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுக்கு கொடுக்க போகிறாரு. ஏன்னா அதிகாலையிலே ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க அவரை கண்டடைவார்களாம். அவரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காணாமல் போனதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே ஆண்டவர் வந்தாராம். அப்படின்னா காணாமல் போனது, திருட்டு போனது, ஏமாந்து போனது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க இயேசு இந்த பூமியிலே அவதரித்தாராம். இந்த பண்டிகை நாட்களில் இயேசு பிறப்பை குறித்து நீங்கள் தியானித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில், அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது போல அந்த ஆண்டவர் நீங்கள் இழந்து போனவற்றையும் கண்டுபிடித்து உங்கள் கையில் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சிலர் யோசிக்கிறேங்க, அப்பா அப்படின்னா எனக்கு இன்னைக்கு செய்தி முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு குளோ, இது எங்கே கிடக்குது, எந்த மூலையில் கிடக்குது, பாஸ்போர்ட்டு காணாமல் போயிடுச்சு எங்கே கிடக்குன்னு தெரியலை, என்னுடைய சர்டிஃபிகேட்டு காணாமல் போச்சு எங்கே கிடக்குன்னு தெரியல, இந்த நகை எங்கே போச்சுன்னு தெரில. தெரியாதது எல்லாத்தையும் ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சி அவன் கையில் கொடுத்து நல்ல மயில பண்ணுவார். ஸோ காலையிலேயே ஆண்டவரை எதுக்கு தேடணும், எதுக்கு காலையிலேயே ஆண்டவரை தேடணும்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆண்டவரை தேடுறது எது கிடையாதுன்னா, நீ முழித்த உடனே ஆண்டவரை நினச்சி பார்த்து அவருக்கு முதலிடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். நீ எழும்பின உடனே வேற எந்த காரியத்தை பற்றி யோசிக்காம ஆண்டவருக்கு முன்னால் ஒன்று அர்ப்பணித்து இரவெல்லாம் கண்ணின் மணி போல காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை நீ மதிக்கிறதுக்கு அடையாளம். பொதுவாக எல்லாரும் மனுஷர்கள் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இவங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, இவங்களுக்கு தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை பொறுத்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்டே நீங்கள் வைப்பீங்க. ஒன்றும் வேண்டாம், திருமண காரியத்துக்கு சிலரை ப்ரையாரிட்டியில் லிஸ்ட்டில் வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய தட்டு வாங்கி அதில் பழம் எல்லாம் வச்சு அதில் காடை வச்சு கொண்டு கொடுப்போம் ப்ரையாரிட்டி அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு பத்திரிகையோட ஒரு சாக்லேட் மட்டும் வச்சு பத்திரிகை கொடுத்து இன்னொரு ப்ரையாரிட்டி. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி போய் சும்மா பத்திரிகை கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு வருவீங்க. இன்னும் சிலர் கடை நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு போகிற வழியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அங்கேயே பத்திரிகை கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்கள நீங்கள் போகிற வழியில் பார்த்தா கூட போகிற வழியில் அப்படி கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டீங்க. அவங்கள மதித்து வீட்டை தேடி போய் அப்போ ப்ரையாரிட்டி வைக்கிறீங்க. உலக பிரகாரமான காரியங்களே நீங்கள் ப்ரையாரிட்டி வைக்கும்போது இது எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான ப்ரையாரிட்டியை ஆண்டவருக்கு கொடுக்கறதற்கு அடையாளமாக தான் காலையில் ஆண்டவரை தேடுறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எலும்பு முழிப்பு வந்து அப்படியே மைண்டு அரை தூக்கத்தில் இருக்கும்போதே குருடன் தேடுற மாதிரி கையை வச்சுட்டு தடவும் தேடுவோம். எதை தேடுவோம் தெரியுமா, நம்ம மொபைல் எடுத்து. நிறைய பேர் மொபைலில் தான் முகத்தை பார்க்குறீங்க, மொபைலில் தான் முழிக்கிறீங்க.
சிலர் சொல்லுவாங்க, யார் சனியை முகத்தில் முழிச்சோன்னு எனக்கு தெரில, எனக்கு எல்லாம் பாவம் இதுக்கு முகத்தில் எல்லாம் முழிச்சா அப்படி தான் வரும். ஆண்டவருடைய முகத்தில் முழிஞ்சு பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ காலையில் எழுப்பினோன்னே அப்போ என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் நான் எழுப்பினது உங்கள் கிருபப்பா, ஆண்டவரே என்னை உயிரோடு எழுப்பினதுக்காக நன்றி, இன்னைக்கு முழுவதும் என்னுடைய லைஃபு உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன், என் வியாபாரத்தை ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, உங்களால் தான் எனக்கு கிடைச்சிது. இது எல்லாத்தையும் நீங்களே நடத்துங்க, நீங்களே இயக்குங்க, என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் பண்ணுங்கள். என் பிள்ளை இன்னைக்கு இன்டர்வியூ போனப்போ, என் பிள்ளை இன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுத போகிறான்ப்பா, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் கிருபை செய்யணும். அப்படியே பேசி பழகி பாருங்கள். காலையில் எழும்பி அது அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்படி பேசுனீங்கன்னா தூக்கம் வராது, இப்படி பேசுனீங்கன்னா தான் இதுதான் உண்மையான ஜபம், யதார்த்தமான ஜபம், உங்கள் மனசுலேருந்து வர்ற ஜபம். இன்னிலேருந்து இப்படிப்பட்ட யதார்த்தமான உண்மையான மனசுலேருந்து வர்ற ஜபத்தை நீங்கள் செய்யணும். காலையில் எழும்பி இப்படி உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் ஆண்டவருடைய பாதப்படியில் வைங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் நான் எழும்புனதே உங்கள் கிருபை 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 கிருபைன்னு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காலையில் அவரை தேடுறத தயவு செய்து விட்டுறாதீங்க. அவரை தேடிட்டு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் வெளியே கிளம்பி போகிறேன், வேலைக்கு போகிறேன் ஆண்டவரே, இப்படி போகிறேன், ஒழித்து போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு அவரை கூடயே கூப்பிட்டு போங்க. நான் லைஃப்பில் நீ சக்ஸஸ் ஆகிடுவேன், நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை தக்க வச்சு கொள்வேன், சாதனையாளராக இருப்பேன், நீ இருக்கிற ஃபீல்டில் நீ தான் பெரிய சாதனையாளர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே மக்கள் நன்றி, அதிகாலையிலே நெத்தேடுகள் கண்டடைவார்கள் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. இந்த நல்ல அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பழக்கம், அதிகாலையில் எழும்பி இந்த மங்கள வார்த்தையை கேட்கிற பழக்கம், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு வெளியே போகிற பழக்கம் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பிறகு உறுதியாக அவருடைய லைஃப் ஃபுல்லாக இருப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி என் பிள்ளைகள் நிம்மதியாக நிறைவாக சமாதானமாக வாழட்டும். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஆமென்.